fraction of half is example 4.30. இந்த question வந்து type 2. எப்படி type 2 கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இது உனக்கு தெரியும், இந்த இடத்துல ஜீரோன்னு இல்லை. இப்போ சப்போஸ் இங்கே ஈக்குவல் டு ஜீரோன்னு இருந்தால் type 1. இந்த மாதிரி e power alpha s ஆர் e power as, இந்த டைப்ல இருந்தால் இது ரெஃபர்ஸ் டு type 2. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா ஆக்சிலரி ஈக்குவேஷன், துணை சமன்பாடு, இது வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன மாற்றணும், m² - 2m + 1 = 0. அப்போ என்ன வரும், m - 1 2 எக்ஸாம் உடனே இது வரும் இல்லையா, = 0. ஸோ விச் இம்ப்ளைஸ் m = 1 2 அதாவது ஈக்குவலாக இருக்குங்க, m = 1, 1. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன், காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனுக்கு என்ன எழுதணுமா, நிரப்பி சார்பு இல்லையா, நிரப்பி சார்பு. காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், ax + b, தென் ax + b e power nx, ax + b e power m, m அப்படிங்கிறது என்ன இருக்கு 1, அப்போ e power 1x. இது வந்து சிஎஃப். இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா பர்டிகுலர் இன்டர்வல் கண்டுபிடிக்கணும். இங்க ரெண்டு இருக்கிறதுனால பர்டிகுலர் இன்டர்வல் ரெண்டு கண்டுபிடிக்க, pi1 pi2. இப்போ நம்ம ஃபார்முலா என்னன்னா பர்டிகுலர் இன்டர்வல் ஃபார்முலா என்ன, 1/πd, தென் இங்கே f(x) இல்ல e2 வந்து ஈக்குவல் 1/πd என்ன, இது d² இல்லையா, இது πd இருக்கு. இங்கே f(x) என்ன இருக்கு, e2x + e x. அப்போ நம்ம இந்த ரெண்டு இந்த ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம், அடுத்தது இது எடுத்துக்கிறோம். ஸோ பர்டிகுலர் இன்டர்வலை ரெண்டாக எடுத்துக்கிறோம். ஒன்று வந்து pi1 = 1/πd e2x. ஃபஸ்ட்டாக எடுத்துக்கலாம், அடுத்தது இது அடுத்தது இது எடுத்துக்கிறோம். ஸோ e = 1/d²-2d+1 தென் e2x. இப்போ ஏ அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணணும், இருக்குதா ரீப்ளேஸ் d/2. என்ன இந்த என்ன இருக்கு, 2 அப்படின்னு சொல்லி இருக்கு, -2 -2 அப்படின்னு. ஸோ தட் இஸ் = 1/2²-2×2+1e2x. ஸோ 1/2² என்ன 4, 4+1 5, 5-4 1, கரெக்டா, இங்க நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் ரீப்ளேஸ் d/1. ஏன் அப்படின்னா இடத்துல 1, இந்த இடத்துல a வோட வேல்யூ 1 அப்படின்னு சொல்லி அர்த்தம். இங்க எக்ஸுக்கு பக்கத்துல என்ன இருக்கோ அதுதான் இங்க எக்ஸ் பக்கத்துல என்ன இருக்கோ, this refers to a. இப்ப இங்க ரெண்டு இடத்துல போடணும், d0 இடத்துல 0 வராம பாத்துக்கணும், இந்த d போற வரைக்கும் சம் போட்டே வரணும். அப்போ டிக்கு நம்ம என்ன போடுறோம், 1 இல்லையா. ஸோ 1² - 2 ப்ராக்கெட் 1 + 1 இங்கே இது உறுதி 0 ஆயிடுது பாருங்க, அப்போ இந்த இடத்துல 0 ஆகிறதுனால நம்ம இது வந்து போட முடியாது,
equal to 0 when d equal to 1 அப்போ இந்த p2 மாறிடும் என்னவா மாறிடும் e2 equal to ஃபார்முலா என்ன அந்த மாதிரி 0 ஆயிடுச்சுனா x into pi dash of d into e power ax ஏற்கனவே பார்த்துட்டோம் அந்த மாதிரி ஜீரோங்கிற கட்டத்தில் வந்துச்சு அப்படின்னா உடனே டிஃபரன்சியேட் பண்ணும் அப்போ இது இதுக்கு என்ன பண்ண நமக்கு ஒன் பை எக்ஸ் இன்ட்டு பை ஆஃப் டி எது இதுதான் பை ஆஃப் டி இது வரைக்கும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம் இது வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணி பார்க்குறோம் ஜீரோன்னு வரப்போ என்ன பண்ணிடணும் இது வந்து நமக்கு வேண்டாம் அப்போ இது தன்னளவே பார்த்து கண்டுபிடிச்சிடணும் தெரியாதுங்கிறப்ப இப்படி போட்டு பார்த்து நம்ம ஓரத்தில் போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதே எழுதி இதே எழுதி கன்ஃபியூஸ் ஆயிடும் ஸோ இதை வந்து எடுத்துருவேன் ஸோ தட் இதை இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டூ டியா இது சைடில் வந்து என்ன ஆகுது டூ டி மைனஸ் டி டிஎல் டிஃப்ரென்ஷியேஷன் ஒன்று எக்ஸ் மாதிரி தான் எக்ஸ் ஸ்கொயர்னா என்ன ஆகும் டூ எக்ஸ் வெளியே எக்ஸ்னா அதோட டிஃப்ரென்ஷியேஷன் என்ன ஒன்று அந்த மாதிரி இருக்கு கான்ஸ்டன்ட் என்ன இருக்குது கான்ஸ்டன்டோட டிஃப்ரென்ஷியேஷன் ஜீரோ அப்படின்னு சொல்லி மாறுது இது வந்து ஜீரோ தென் இ பவர் ஏஎஸ் ஸோ இந்த இடத்துல டூ எக்ஸ் ஸோ எக்ஸ் இன்ட்டு ஒன் பை இந்த டூ கூட காமன் எடுத்துன்னா இது என்ன வரும் டூ டி மைனஸ் டூனே வச்சு எப்படினாலும் இருக்குவேன் டூ டி மைனஸ் டூ இது ஜீரோ இருக்கேன் இ பவர் டூ எக்ஸ் இது வந்து சிஐ ஒன் இப்போ நம்ம கண்டுபிடிச்சது சிஐ ஒன் இன்னும் சம் முடியல இந்த டி வேல்யூஸ் ஆகிற வரைக்கும் சம் வந்து நம்ம போட்டுட்டே போகணும் டிஏ இருக்கக்கூடாது அப்போ திரும்ப நம்ம அடுத்து நிலநிறுத்தலாம் இப்போ அடுத்தது சிஐ டூ இல்லையா இப்போ ரீப்ளேஸ் ரீப்ளேஸ் டி பை இங்கே இங்கே இதுதான் போடணும் இந்த இந்த ஏவை தான் போடணும் எப்பவுமே டி பை ஏ டி அப்படிங்கிறது ஏன்னு சொல்லி போடணும் அப்போ இங்கே ஏ இங்கே டூ போட்டிங்கன்னா இதுக்கு என்ன நமக்கு இங்கே டூ வந்து காமன் இருக்கிறது தான் பெட்டர் டூ பிராக்கெட் டி மைனஸ் ஒன்று சரி பரவாயில்ல இங்கே டூ போட்டிங்கன்னா டூ மைனஸ் ஒன்று கரெக்டு போட்டிருக்கிற வரைக்கும் கரெக்டு சரி டூன்னு எடுக்கிறோம் அப்போ இந்த இடத்துல நம்ம இதே அப்படி எடுத்து எக்ஸு இந்த இடத்துல ஒன் பை டூ தென் டிக்கு என்ன போடணும் சொன்னால் டூன்னு போடுமா சரி டூ மைனஸ் ஒன் தென் இ பவர் டூ எக்ஸ் டூ மைனஸ் ஒன்று ஒன்று இப்போ இங்கே என்ன வரும் எக்ஸ் இன்ட்டு ஒன் பை டூ இ பவர் டூ எக்ஸாம் எக்ஸாம் எக்ஸ் ஸ்கொயரா ஆன்சர் கரெக்டாக வரும்னு பார்க்கலாம் ஸோ அதான் நானும் என்னடா தப்பு வரலன்னு யோசிக்கிறேன் இங்கே போனப்ப எனக்கு கொஞ்சம் விட்டில் ஒரு தந்தையாயிருக்கு ஏன்னா இங்கே இ பவர் எக்ஸ்ன்னு இருக்கு நான் இந்த பழைய கொஸ்டின் வச்சுட்டு நான் போட்டுருந்தேன் ஸோ இந்த இடத்துல இ பவர் டூ வரது ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா வரும் தட் மீன்ஸ் ஏ ஒரு வேல்யூ ஒன் அப்படின்னு சொல்லி மாறிடணும் அப்போ இந்த இடத்துல என்னன்னு போடணும் ஒன் அப்படின்னு சொல்லி போடணும் அப்போ அந்த மாதிரி போடுறப்போ இது என்ன ஆகும் ஒன்னு போடணும் இங்கே கம்ப்ளீட் பண்ணி பார்த்தவங்க கூட இது என்ன இருக்குது கம்ப்ளீட்டாக டினாமினேட்டருக்குள்ள ஜீரோ ஆயிடுச்சு ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக நம்ம வந்து மறுபடியும் மாற்றணும் ஸோ ரீப்ளே சி பை ஒன் டேஷ்போர் இங்கே என்ன ஆகிடும் பை ஆஃப் டி வந்து ஜீரோ அப்படின்னு சொல்லி பை டேஷ் ஆஃப் டி ஈக்குவல் டு ஜீரோ வென் டி ஈக்குவல் டு ஒன்று டி ஈக்குவல் டு ஒன் ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும் பர்டிகுலர் இன்டகிரல் மாறிடும் இல்லையா டினாமினேட்டர் கண்டிப்பாக ஜீரோ வரக்கூடாது ஸோ ஜீரோ வந்துடுச்சு அப்போ நம்ம உடனே என்ன பண்ணணும் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு பை டபுள் டேஷ் ஆஃப் டி தென் எஃப் ஆஃப் எக்ஸ் இதுதான் நமக்கு ஃபார்முலா அதாவது டினாமினேட்டரில் இங்கே ஒன்னு சப்ஸ்டிட் பண்ணால் ஒன் மைனஸ் ஒன்று ஜீரோ கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆயிடுச்சு ஜீரோ வரக்கூடாது அந்த மாதிரி இருந்ததுன்னா அது முதல்ல எக்ஸ்ன்னு போட்டோம் அடுத்தது எக்ஸ்பயர்னு போட்டு டபுள் டேஷ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும்
அப்ப இத வந்து நீ டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இந்த டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா என்ன ஆகும், இங்க எக்ஸ்பயர் இது ஒன் பை இந்த டூ அப்படியே இருக்கும். இந்த டீயை டிஃபரன்ஷியேட் பண்ண இதுல ஒரு ஒன்று தனியா இருக்கணும்னா பண்ணுங்க. இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ற அப்போ டீயோட டிஃபரன்ஷியேஷன் ஒன்று இங்க என்ன ஆயிடும் ஜீரோ அப்படின்றத ஒன்று. இங்க ஒன்று மைனஸ் ஒன்றுன்னு நினைக்கூடாது, இது ஒன்று இது என்ன ஆயிடுது ஜீரோ அப்படின்னு சொல்லி மாறிடும். இதெல்லாம் கண்டிப்பாக உனக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நல்ல கேப்லாம் பாரு டிஃபரன்ஷியேஷன்ல இந்த ஜி வந்து ஒன்று எக்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணுங்க, எக்ஸ் என்ன ஆயிடும் எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் ஒன்று, இந்த ஒன்று என்ன ஆயிரும் ஜீரோ, கான்ஸ்டன்ட் வந்து ஜீரோ அப்படின்னு சொல்லி மாறும். தென் ஈ பவர் ஆல்பா எக்ஸ் தட் இஸ் எக்ஸ். இதுதான் என்னது டிஐ டூ. ரொம்ப கவனமா இந்த டம் வந்து போடணும் எக்ஸ்பயர் இட்டு ஜி. ஸோ ஃபைனலாக என்ன கண்டுபிடிக்கணும், ஜென்ரல் சொல்யூஷன் தேர்ஃபோர் ஒய் ஈக்குவல் டு என்ன சிஎஃப் பிளஸ் சிஐ ஒன் then C I 2 அது எல்லாமே அதில் அழிச்சிட்டு நின்று ஞாபகம் பட்டியே. சரி சி ஐ டூ பச்சை விடலாம். சி ஐ டூ என்ன எக்ஸ் ஸ்கொயர் பை டூ தென் ஈ பவர் எக்ஸ் தென் சி ஐ ஒன் வந்து இது வந்து சி ஐ டூமா சி ஐ ஒன் ஆரம்பிச்சேன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்.